ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரோஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த வீடியோ பார்க்காதவங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன், அது பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது பார்த்துட்டுக்கும் இதை இந்த வீடியோவை பாருங்கள், என்னென்ன கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது அதனுடைய பாட்டினுடைய சைஸு இல்லை க்ரோ பேடோடைய சைஸு சொல்லி நான் போடுவேன், அதை வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சரியா, புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தாக நிறைய நிறைய பூக்கிற வெரைட்டி, ஒரு ரேரான வெரைட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரோஸை ரொம்ப லைக் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம நர்சரி நேரடியாக வந்து தருமபுரியில் வாங்க முடியாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் வந்து சேல்ஸ் பண்ணுறோங்க. எப்படி சேல்ஸ் பண்ணுறோன்னா, இதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் அதனுடைய ப்ரைஸ் சொல்லுவோம். சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் மேட்டூர் பார்சல் சர்வீஸ், இல்லைனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி அனுப்புவோம். சரிங்களா, உங்கள் வீட்டு பக்கம் எந்த கொரியர் ஆஃபீஸ் அவைலபிளாக இருக்கோ அதை கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி என்னென்ன கலர் இருக்குது, கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட் பார்க்குற வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டைகருங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா பிளாக் டைகருங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 8 இன்ச் பாட்லேயே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டோடு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜில் பார்க்குற ரோஸ் தான் இருக்கும். இது ஒரிஜினல் ரோஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரிஜினல் ரோஸ் தான். ஃபுல்லாக ஓப்பன் ஆனால் கூட இது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலர்லே தான் இருக்கும். இங்கே பாருங்களா, ஒரு ரோஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெரைட்டியில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாதி இந்த மாதிரி இருக்குது, பாதி இந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாதி எல்லோவும் டார்க் பிளாக் கலரில் இருக்குதுங்க. டார்க் மெரூனும் சொல்லலாம், நல்லா டார்க் பிளாக் கலரில் இருக்குதுன்னு சொல்லலாம். பிளான்ட்லாம் இங்கே பாருங்களா, எல்லா பிளான்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கண்டிப்பாக பிடிக்கும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு 10 பிளான்ட் பக்கம் அவைலபிளாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டியோடு அவைலபிளாக இருக்குது. இந்த தொட்டியில் கூட நீங்கள் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா ஒரு 8 இன்ச் பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா மீடியமாகவே வளரும். அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் கழித்து கூட நீங்கள் ரீபாட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, எதுவுமே குறை சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்குது. மொட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக மொட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான வெரைட்டின்னு சொல்லலாம். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க, வாரத்து கலர் பார்க்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸுங்க அடுத்தது பார்க்குறது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளவர் இந்த மாதிரி ஃப்ளவர் மலர்ந்துச்சுன்னா பாருங்கள், இப்படி உடச்சி விட்டுருங்க, முடிஞ்சால் உடச்சி விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கீழே கட் பண்ணி விட்டுடுங்க. சரிங்க, அப்போ வந்து இந்த மாதிரி நல்லா கொத்த பூ வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நம்ம சேல்ஸ் பண்ணாதனால நல்லா பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக புஷ்ஷாகவும் இருக்குது, ஃப்ளவரும் பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக இருக்குது. இந்த பிளாக் ரோஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு பிளான்ட் கூட நான் எடுத்து வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு 8 இன்ச் பாட்டில் உங்களுக்கு இவ்வளோ ஹெல்த்தியான பிளான்ட்டு கண்டிப்பாக இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு கண்டிப்பாக யாராலுமே தர முடியாது. ஒரு மினி மதர் பிளான்ட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஒரு பிளான்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 ஃப்ளவருக்கு மேலே தாங்க இருக்குது. நல்லா பிரான்ச்சஸும் நிறைய பிரான்ச்சஸ் எடுத்துருக்கு, நிறைய துளுப்பு இந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா மொட்டும் இருக்குது. வேணுன்றவங்க நம்மக்கிட்ட புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட். நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் வரும். எல்லா டைமும் வீடியோ போடுவேன் நான் இந்த கலரு, ஏன்னா எவ்வளோ ஒரு லைக் அவ்வளோ லைக் பண்ணுவாங்க. நம்ம நர்சரியிலே பார்த்தீங்கன்னா டக்குன்னு கஸ்டமர் வந்ததுமே அட்ராக்ட் பண்ணுற கலர் பார்த்தீங்கன்னா இது தாங்க. நல்லா ஒரு டார்க் பிங்க் கலர்லையும் லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர்லையும் இருக்கும். ஒரு டபுள் கலர் கலந்த மாதிரி இருக்கிறனால டக்குன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இது அட்ராக்டிவாக இருக்கிறனால வாங்கிக்குவாங்க. எவ்வளோ எவ்வளோ ப்ரைஸ்னு கூட கேட்குறாங்களோ இல்லையோ தெரியல. ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட் வாங்கி வச்சுப்பாங்க, அந்தளவுக்கு பிடிக்கும் எல்லாருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ராக்ரன்ஸும் வருங்க. மொட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டும் எடுக்கும், அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். ரோஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து மலர்ந்து உதிராது. ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக ஃபஸ்ட் இடத்துல இருக்குங்க. இது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் பாட்டில் தாங்க இருக்குது. பாருங்கள் உங்களுக்கு பிளான்ட் எப்படி இருக்குன்னு எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களே. இங்கே பாருங்கள் உங்களுக்கு பிளான்ட்டே பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன். ஏன்னா இந்த நிலத்தில் காமிச்சிருந்தா கூட உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள் நாங்கள் எடுத்து வச்சு காமிக்கும் போது எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ளவரும் பாருங்கள், முட்டும் பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெயில் கம்மியாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா சாண்டல் கலரில் வரும். ஃபுல்லாக ரொம்ப வெயிலாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் பிங்க் கலர்லேயும் வரும். பாருங்கள் ஒரு ஒரு ரோஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலரில் இருக்கும். இங்கே பாருங்கள் வேணுன்றவங்க இந்த டபுள் டிலைட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. அதுவும் இது இதில் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 kg க்ரோ பேக்லையும் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு 8 இன்ச் பாட்லேயும் இருக்குது, இல்லை 14 இன்ச் மதர் பிளான்ட்டில் வேணால் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ மென்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம். டபுள் டிலைட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம்.
அடுத்த கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஆரஞ்சு கலர்லேயும் ஒரு டார்க் ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரோஸ்னு சொல்லலாம். என்னங்க இது ஒரு நோவ் அந்த மாதிரி இருக்குது, வளைவளைவாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இது ரோஸ்னுடைய இது மெத்தடே அப்படி தாங்க இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வளைவளைவாக இருக்கும். மலர் மலர பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ரோஸ் கட் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப ரேரான வெரைட்டின்னு சொல்லலை. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 பிளான்ட் தாங்க இருக்குது, வேணுன்ற புக் பண்ணிக்கலாம். இது ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிற பாருங்கள். இது ஒரு 5 kg க்ரோ பேக்கில் தாங்க இருக்குது. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த ரோஸ் வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புது வெரைட்டின்னு சொல்லலை. இதனுடைய நேம் எனக்கு தெரியல. இது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோவும் ஒரு ஆரஞ்சும் கலந்த மாதிரி இருக்குது. இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த செண்டு பூ இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரோஸ் வெரைட்டி தான். பெடல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நெருக்குமா. இது மலர்ந்த போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, இங்கே பாருங்களேன் எவ்வளோ அடுக்காக தெரியுதுங்க இல்லைங்களா, இந்த மாதிரி அடுக்காக வந்து கொத்தாக இருக்குங்க. மீடியமாக தான் இருக்குது ரோஸு. ஆனால் இப்படி பார்க்கும்போது செண்டு பூ மாதிரி இருக்கும். நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா நிறைய முள் இருக்குங்க, நிறைய முள்ளாகவும் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி, நிறைய முட்டும் வைக்குங்க. வேணுன்றவங்க இது புக் பண்ணிக்கலாம். இது ரேர் வெரைட்டி, புதுசாக நம்மக்கிட்ட வந்திருக்குங்க. வாங்கிக்கிறோம், வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். இப்போ நான் செண்டு பூ இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த வெரைட்டி தான் இது. சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க்காக இருக்கும். அது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த மாதிரி பார்க்கக்குள்ள உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆக முன்னாடி பார்த்தீங்கன்னா இது சென்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆரஞ்ச் கலர்லேயும் இருக்கும். இன்னும் மலர மலர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செண்டு பூ மாதிரி மலருங்க. அதுவும் இதுவும் ஒரே வெரைட்டி தான். இது அதுக்கப்புறம் இருந்துச்சு இந்த பிளான்ட். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இது காமிக்கிறேன் சரிங்களா. வேணுன்றும் புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாத புக் பண்ணிக்கிங்க. ரொம்ப ரேர் வெரைட்டி. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரோஸுங்க. கோல்டுலேயே பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி இருக்குது. இது 1/2 வெரைட்டி. இது ஒன்று எப்படின்னு கேட்குறீங்களா, இங்கே பாருங்களா சென்டரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டார்க் டார்க்காக இருக்கும். டார்க்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் டாட் டாட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மலந்த போது தெரியும், ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக கொஞ்சம் லைட்டாக ரெட் கலரில் கலந்த மாதிரி இருக்கும். இந்த கோல்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளான்ட்டே இருக்குங்க. இந்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே பிளான்ட் இது மலர்ந்துருக்கு இல்லைங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பிளான்ட் தான். சென்டரில் இருக்குது, எடுத்து வச்சு காமிக்க முடியல. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த ரோஸ் வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரோஸ். என்னங்க இது கலர் கலராக இருக்குது ஒரே பாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தாங்க. ஓப்பன் ஆக ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-4 கலர் இருக்கும். உங்களுக்கு ஒரே பிளான்ட்லேயே பார்த்துருக்க பாருங்கள். 6 inch பாட்லேயே இது பார்த்தீங்கன்னா ஒரு yellow கலரில் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. கண்ணு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். 3 கலரும் ஒரே பிளான்ட்டில். இது பார்த்தீங்கன்னா இதனுடைய வெரைட்டி அந்த மாதிரி கலர் கலராக பூக்கக்கூடிய வெரைட்டி. நிறைய பூக்குங்க. கொத்து கொத்தாக பூ விடும், கொத்து கொத்தாக மொட்டு வைக்குங்க பாருங்களேன். ஒரு 6 inch பாட்டிலே இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ மொட்டு இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பிளான்ட்டில் இது பார்த்திங்கன்னா ஒரு 10 முட்டு 15 முட்டோடய நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பிளான்ட்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்குங்க. ஒரு 6 inch பாட்டில் இந்த அளவுக்கு பிளான்ட்டு இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம நர்சரியில் தான் கிடைக்கும். நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கொடி ரோஸுங்க. கொடி ரோஸில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கலர் இருக்கிற கொடி ரோஸ். இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் ஒரு பிங்க்கும் இருக்கிற கொடி ரோஸ். இங்கே பாருங்களேன், பாருங்கள் தாங்க பிளான்ட்டு. ஒரு 6 inch பாட்டில் எந்த அளவுக்கு பிளான்ட் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே எடுத்து வைக்கிறேன். இங்கே பாருங்கள் இது தாங்க நம்மக்கிட்ட இருக்கிற பிளான்ட்டு. நல்லா பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொடி ரோஸ் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா புது ஸ்டாக் வந்திருக்கு. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா மொட்டோடும் இருக்குங்க. உங்களுக்கு எந்த பிளான்ட்டு கேட்குறீங்களோ அதை விட இன்னும் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட்டு நாங்கள் உங்களுக்கு இதில் நல்லா பெட்டரான ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட்டு உங்களுக்கு எடுத்து வச்சு அனுப்புகிறோம். கண்டிப்பாக பயப்படாத நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கொடி டைப்பில் ஓடும், டபுள் கலரில் இருக்குங்க. பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இது பறிச்சு வைக்கலன்னா பறிச்செல்லாம் வைக்க முடியாது. அழகுக்கு வைக்கக்கூடிய பிளான்ட் இது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் கொத்தா வந்து கொத்தா அந்த கொடி டைப்பில் ஓடி இந்த மாதிரி பூ வைக்கும். ஆனால் பார்க்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. வீட்டு முன்னாடி வைக்கும் போதோ ஒரு காம்பவுண்டு பக்கம் வைக்கும் போதோ அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்மக்கிட்ட இது கேட்டிருந்தீங்க, இப்போ வந்திருக்கு, வேணுன்றும் புக் பண்ணிக்கலாம். அடுத்த கலர் பார்க்கலாம். வாங்க அடுத்த வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் வெரைட்டிங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டார் டைப்பில் ரோஸ் வைக்கும். இங்கே பாருங்களா இங்கே பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இருங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு மீடியமாக இருக்கக்கூடிய ரோஸ் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி. நல்லா பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் ஓப்பன் ஆக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் டைப்பில் வரும். நல்லா பார்த்தீங்கன்னா அழகாகவும் நெருக்கமாகவும் அழகாகவும் இருக்குங்க. பிளான்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. பிளான்ட்டில் நல்லா ஒரு 5 kgலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5-3.8 வரைக்குமே இருக்குது. ஒரு ஒரு பிளான்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பூவும் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் எடுத்துருக்குங்க. பாருங்களா பிளான்ட்லாம் குறைய சொல்ல முடியாது. அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது, அந்தளவுக்கு ஹெல்த்தியாகவே இருக்குதுங்க. பாருங்கள் இது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒட்டு கீழே வச்சுன்னா இதெல்லாம் வந்து பூ வைக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒடிச்சு விட்டுடுங்க சரிங்களா. எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள்.
பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ ஒரு பிங்க்காக இருக்குங்க. பிங்க்கு கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்கும். வேணுன்றவங்க இதை புக் பண்ணிக்கிங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. ரோஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் ரோஸாக தான் வைக்கும். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லைட் பிங்க் கலரில் இருக்காது, ஒரு மீடியமான ஒரு பேபி பிங்க்குன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு பிங்க்காக இருக்குது, நல்லா சூப்பராகவே இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிங்க் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. வேணுன்றவங்க இதை புக் பண்ணிக்கிங்க. பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. நல்லா ஒரு 5 kg குரோ பேக்கில் தான் இருக்குது. கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வெல்வெட் ரெட்டுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய ரோஸ் வெல்வெட் ரெட்டு. இது பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டிங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மொட்டு எடுத்துருக்கு, எப்படி இருக்குது ஃப்ளவர்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ரெட்டு பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பிடிக்காது, ஆளுங்களே கிடையாது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரெட்டு பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா வெல்வெட் கலரில் இருக்கும். இந்த பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டும் போதே சாஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி இந்த மாதிரி இதாகிடுங்க. ரொம்ப இதாக இருக்கும், அதனால் அழகாகவே இருக்கும். பாருங்கள் துளுப்பு பாருங்கள், எவ்வளோ ரெட்டிஷாக எவ்வளோ துளுப்பு துளுத்து இருக்குன்னு பாருங்கள். நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மலை மலை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது, அவ்வளோ ஒரு ஹெல்த்தி சூப்பராகவும் இருக்குங்க. வேணுன்றவங்க இதை புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க சம்மர் ஜோன். இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகுக்கு வைக்கக்கூடிய பிளான்ட் இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரே ஒரு சிங்கிள்ஸ் பெட்டல்ஸ் தான் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிங்கியாக இருக்குங்க, பிங்க் லைட்டாக பிங்கி இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா அழகாகவும் இருக்குங்க. ரொம்ப ஒரு அழகுக்கு ரோஸ் எதுங்க வளர்க்கலான்னு கேட்டிங்கன்னா இது பொறுத்த வரைக்கும் அழகாகவும் இருக்கும். ஒரு டைம் பூத்துச்சிங்கன்னா இது பொறுத்த வரைக்கும் 50 பூ இல்லை 100 பூ பூக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக ஒரு சின்னதாக இருக்கும். ஒரு குழந்தைங்களுக்கு வேணால் இந்த மாதிரி பறிச்சு வைக்கலாம். நான் பறிச்சு காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி பறிச்சு வேணால் அழகுக்கு குட்டி குழந்தைங்களுக்கு வைக்கலாம். நம்ம தலைக்கெல்லாம் வைக்க முடியாதுங்க, ரொம்ப சின்னதாக இருக்குது. மொட்டும் பார்த்திங்கன்னா அழகாக எடுத்திருக்கும், நல்லா ஒரு பிங்க்கியாக இருக்குங்க. புஷியாக ஒரு 5 kg பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு புஷியாக பிளான்ட் இருக்கான்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்குது. வேணுன்றவங்க இதை புக் பண்ணிக்க சம்மர் ஜோன் பொறுத்த வரைக்கும். இது ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்ம கேட்லாக்ல இருக்கும். நிறைய பிளான்ட் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு தான் நீங்கள் மெசேஜ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடணும். நாங்கள் உடனே பார்த்திங்கன்னா அதனுடைய ப்ரைஸ் சொல்லிடுவோம். வேணும்னா உங்களுக்கு புக் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ப்ரைஸாக தான் இருக்கும். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸுங்க. இங்கே பாருங்களா ஃபுல் ஒயிட்டாக ஃபுல் பியூர் ஒயிட் கலரில் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக க்யூட்டாகவும் இருக்கும். நல்லா பெரிய சைஸ் ரோஸாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. இது இன்னும் ஓப்பன் ஆகலை, ஓப்பன் ஆனால் பெருசாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய பிளான்ட்டே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இன்னும் நிறைய ரோஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் சரிங்களா. பார்த்ததுமே கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா. நம்ம சேனலை பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. வாங்க அடுத்த கலர் அடுத்தடுத்து வீடியோ போட்டுகிட்டே இருப்போம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.